வந்து மாஸ்டர் பொங்கலை மாஸ்டர் டீமோட நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சேலஞ்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ மாஸ்டர் சேலஞ்சாக ஃபேன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சேலஞ்செலாம் நீங்கள் இப்போ பண்ண போறீங்கண்ணா. ஓகே லோகேஷ் நாக்கு என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லோகேஷ் நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட குட்டி ஸ்டோரியை சொல்ல போறீங்கண்ணா. கௌரி இருக்கிறதால சொல்கிறேன். இந்த ஒரு ஆர்ச் ட்ரைனிங் இடத்துல நினைக்கிறேன், ஒரு ஷூட் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தார் அவர். அந்த பக்கம் எதுக்குன்னு தெரியல, எதுக்கும் சிரிச்சுட்டு, ஆனால் என்னை பார்த்தா சொல்லி சிரிச்சுட்டு இருந்தார். கூப்பிட்டார் என்ன வாங்க சொல்லி, சரி போனேன். போய் பார்த்தா கௌரி வந்து பேப்பர் இல்லாமல் டைலாக் இல்லாமல் ஜாலியாக நின்றுட்டு இருந்திருக்கேன். யார் கூப்பிட்டு கேட்டாரான், என்ன கௌரி ஜாலியாக இருக்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா டைலாக்? இல்லை சார், எப்படியும் அவர் வந்து இதெல்லாம் வேணாம்னு மாற்றிடுவார், அதனால் ப்ரிப்பேர் பண்ண வரணும்னு. அதுக்கு அவர் சிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, நல்ல வேலை அவன் எனக்கு மட்டும்தான் அதை பண்ணுறான்னு நினச்சேன், எல்லாத்துக்கும் இதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணில் தான் சொன்னேன். இந்த யார் இந்த சேலஞ்சை பண்ண போகிறாங்கன்னா, நம்மளோட சாந்தனு அவர்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இமிட்டேட் லைக் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அவனுக்கு கொடுத்து சேலஞ்சாங்க, இது என்ன ஓட்டம் லோகேஷ்னா மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி நிப்பா, இப்படி நின்றுருப்பாரு, இப்படி நின்றுட்டு அதை பார்த்துறேன், அது ஓகே, அதை அப்படி பார்த்துக்கோ. ஏய் சிச்சி, உனக்கு என்ன வேணுமோ வச்சு அதை பிரச்சனை. ஆ ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், டேக் இட், ஆ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இது என்னென்னு விஷயம் தெரியாமல் பார்த்தா என்ன பார்த்தா மென்டல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு தான். ஸோ அர்ஜுன் தாஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிங் அ குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிங் அ குட்டி ஸ்டோரி, எஸ், சிங் குட்டி ஸ்டோரி சாங். Let me sing a kutty story, pay attention, listen to me. If you don't take it or else, then attention, leave it, baby. Life is very short, nanba. Always be happy. Super? Super. நான் நீங்கள் பயங்கரமாக ஒரு வில்லத்தனமான டைலாக்லாம் பேசி நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் வந்து நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணி யாருமே பார்த்தது இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ப்ரப்போசல் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அந்த குரலில் ரொமான்டிக்காக. ஆனா அவர் சொன்ன டயலாக் வந்து லைஃப் டைம் செட்டில்மென்ட் மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் யாருமே பாத்துக்க மாட்டாங்க. பயந்துட்டீங்களா? நம்ம கௌரிக்கான சேலஞ்ச், கௌரிக்கு என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து சூப்பரா பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். யார் சொன்னா இதெல்லாம்? ஏங்க, 96ல அந்த யமுனை ஆற்றில கேக்குறதுக்காக எத்தனை பேர் ஏங்கினாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவுட்ஸ்டாண்டிங், வெரி வெரி நைஸ். கண்டிப்பா. சோ அதனால எங்களுக்காக பாடுறீங்க. அந்த கண்ணா பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா, அவ கிட்ட போனாக்கா மனம் மானா மாறாதா, அகமெல்லாம் வந்தா 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 நடந்தா, அவ கனவு நானே ஓ முகம் நானே. That's nice. Good.